இந்த மாடல் பாருங்க, ஒரு பொருளின் அடுத்தடுத்து இரண்டு தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்டு 72% அடக்க விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. முதல் தள்ளுபடி 10% எனில் இரண்டாவது தள்ளுபடி எத்தனை சதவிகிதம் அப்படின்னு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 100% ஒரு பொருளை விற்க வேண்டியது நமக்கு அடுத்தடுத்து இரண்டு தள்ளுபடிகளுக்கு அப்புறம் 72% பொருள் வந்து மாறுது அப்படின்றாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆனது 10% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன டிஸ்கவுண்ட் பண்ணால் இது 72% ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 10% நமக்கு மாறும்போது நமக்கு இந்த 100 ரூபான்னு இருக்க பொருள் வந்து 90 ரூபாயாக மாறிடுச்சு, ஓகேவா? ஸோ 90 ரூபாயை மாறினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டிஸ்கவுண்ட்டு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இது வந்து 72% மாறுது. ஸோ 90 ரூபாய் அப்படிங்கிறது 100%, கரெக்டாக 90 ரூபாய் அப்படிங்கிறது 100% இருக்குது. அப்போ 72% எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பார்த்துக்கங்க, 100% 90 ரூபாய், 100% அப்படிங்கிறது 90 ரூபாய். இதெல்லாமே நம்ம மாடல் எல்லாமே மேலே பார்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு புதுசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 10% எவ்வளோவா இருக்கும், 9 ரூபாயாக இருக்கும். ஸோ 20% எவ்வளோவா இருக்கும், 18 ரூபாயாக இருக்குமா? ஸோ இந்த 18 ரூபாயை தான் இங்கே குறைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ 90ல் இருந்து 72க்கு மாறணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 18 தான் குறைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ குறைச்சிருப்பாங்க? ஸோ இதுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த 20% நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. மொதல் 10%, அடுத்து 20% நமக்கு வந்து தள்ளுபடி கொடுத்தா தான் அந்த பொருளானது 72% மாறும் அப்படின்றாங்க. மொதல் இங்கே 10 கொடுத்ததுனால அதுக்கடுத்து நமக்கு வந்துட்டு 20% அப்படிங்கிறது நமக்கு தள்ளுபடியில் வரும், ஓகேவா? இந்த மாடல் ஓகே தானே? ஸோ நீங்கள் ஃபார்முலா போடணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவில் வந்து நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ மேலே பார்த்த மாடல் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு மறுபடியும் இதே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக. தென் அடுத்து வந்து பாருங்கள், இதுவும் சிமிலர் டு அதே சம் தான். ஒரு ஆடையானது 1200 விலை குறிக்கப்பட்டு 1050 விற்பனை செய்யப்படுகிறது எனில் தள்ளுபடி சதவிகிதம் என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுவும் நம்ம அந்த தனி வட்டியில் பார்த்தோம்ல, அதாவது இது அசல், இது வட்டி, இது வந்து மொத்த அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வட்டி வீதம் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுலேயே பார்த்தோம்ல. சேம் அதே கான்செப்ட் தான், நமக்கு ஒன்றும் புதுசாலாம் நம்ம ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் 1050 அப்படிங்கிறது 1200 வந்துட்டு எத்தனை சதவிகிதத்தில் மாறும் அப்படின்னு போட்டோம் அப்படின்னாலே நமக்கான ஆன்சர் தாராளமாக வந்துடும். ஸோ இது மேலே பார்த்த சம் தான், உங்களுக்கு புதுசாக சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த சீரீஸ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அந்த தள்ளுபடி சீரீஸ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ சிம்பிளாக வந்து எல்லாத்துக்கும் அந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸில் கேட்கக்கூடிய சம் எல்லாத்துக்குமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதை மட்டும் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா புதுசாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக மேலே இருக்க சீரியஸுக்கான எல்லா வீடியோஸும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ 55 வீடியோக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இருக்க மேத்தமெட்டிக்ஸில் மட்டும், ஸோ அதுக்கு மேலே இருக்க கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் டெய்லி ஒரு 5 வீடியோஸை பார்த்தா கூட போதும். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னா, இதுவும் சேம் அதே மாடல் தான் பாருங்கள். கடைக்காரர் ஒருவர் ஒரு பொருளை 3500 விலை குறிக்கிறார். அப்பொருளின் மீது 20% தள்ளுபடி அணிந்து விற்பனை செய்து 40% லாபமும் பெறுகிறார் எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ பாருங்கள், இதில் ஏதோ ஒன்று தான் வந்துட்டு ஒரிஜினல் காஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் 3500 விலை குறிக்கிறான்னு சொல்லி வச்சுருக்கோம். அதில் 20% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாரு, கரெக்டாக? ஸோ 20% டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாரு, விற்பனை செய்து 40% லாபமும் பெறுறாரு. இப்போ 3500 20% அப்படின்னு எவ்வளோ, 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 20 ரூபா, 1000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு 600 ரூபா, 3500 ரூபாய்க்கு வந்து 700 ரூபா. ஸோ 700 அப்படிங்கிறது வந்துட்டு இவர் இந்த 20% தள்ளுபடியில் இந்த 3500 வந்து குறைக்கிறார் அப்படி தானே? அப்போனா 2800 ரூபாய் அப்படிங்கிறது இவருக்கான இவர் வந்து அந்த விற்பனை செஞ்ச காசு ஆயிரும். இந்த 2800க்கே இவர் 40% லாபம் பார்த்துருக்காராமா? அப்போனா இந்த பொருளோட காசு எவ்வளோவா இருக்கும் அப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது 140% அப்படிங்கிறது 2800, கரெக்டாக 40% லாபம் தானே வாங்குறாரு. 100% மட்டும் தான் இல்லை இல்லை. ஸோ 100% இல்லாமல் 140% லாபத்தையும் சேர்த்தா நமக்கு 2800 ஆகுது. அப்போனா 100% எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு போட்டால் நமக்கு ஆன்சர் 2000 ரூபாய் அப்படிங்கிறது ஆன்சர் வரும்.
120% அப்படின்னா 2400 ரூபா. ஸோ அது நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த இந்த பார்த்தாலே நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஓகே, அவ்வளோதான் இந்த சீரீஸில் நம்ம தள்ளுபடி அப்படிங்கிறதுல பார்க்குறதுல நமக்கு இவ்வளோ தான். இதுக்கு அடுத்த சீரீஸை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கலாம். நம்ம மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு இப்போது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்த மாதிரி போட்டுட்ருக்கோம். மற்ற சீரீஸ் எல்லாமே இப்போ நம்ம விஓ அண்ட் குரூப் 4 அந்த ரேஞ்சில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து குரூப் 2A ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.